கூட்டம் கூட்டப்பட்டதின் நோக்கமே தலைவர் கலைஞர் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு உயர்நிலை குழுவின் சார்பிலே ஒரு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த ஒற்றை நோக்கத்தில் கூட்டப்பட்ட கூட்டம். எனவே அந்த தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்களோடு நீண்ட நாட்களாக உடனிருந்து பயணித்த முன்னோடிகள் தங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்களை பற்றிய நினைவுகளை பகிர்ந்து கொண்டார்கள். அது மட்டும்தான் இந்த கூட்டத்தின் நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேறியிருக்கிறது. அது தலைமை கழகம் முடிவு செய்யும். அந்த தலைவர், பொதுச்செயலாளர், பொருளாளர் ஆகியோரை தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் கொண்ட அமைப்பு பொதுக்குழு. பொதுக்குழுவிலே உள்ளவர்கள் தான் அதை செய்வார்கள். இப்பொழுது காலம் வரும் பொழுது பொதுக்குழு கூடி அந்த பணியை மேற்கொள்ளும். திமுகவை உடைப்பதற்கு யாருக்கும் வலிமையும் கிடையாது. திமுக தொண்டர்கள் அப்படி அடுத்தவர்களுடைய கவர்ச்சிக்கோ அடுத்தவர்களுடைய சதிக்கோ உடன்பட மாட்டார்கள்.